हेलो फ्रेंड्स वेलकम टू निलास हेल्थी रेसिपीज़ इनकी नम्बर चैनल सिरुधान्य सोर एपी पों पाकपो सिरुधान्य सापा वो एपी पोंगणों वीडियो बिगनर्स वांग सिरुधान्य सदम एपी पों पाक इनकी ना वरगरिसि और अर कपड़ के कपड़ इतना पात्र सेतरल இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி ரெண்டுல இருந்து மூணு தடவைக்கு நல்லா வந்து தண்ணில அலசி எடுத்துக்கோங்க இப்போ இத வந்து நல்லா அலசி எடுத்தாச்சு இப்போ இதல கொஞ்சமா தண்ணி விட்டு 30 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க அப்படி நம்ம ஊற வச்சிட்டோம்னா சீக்கிரம் வந்து சிறுதானியங்கள் வெந்துரும் அதுக்காக இப்போ அடுப்புல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதுல வந்து நான் இன்னைக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் நீங்க வந்து 1/2 கப் அளவு வரகரிசி எடுத்தோம்னா 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து சரியா இருக்கும் இப்போ இதுல ஒரு 1/2 டீஸ்பூன்க்கும் கொஞ்சம் கம்மியா உப்பு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லனா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இத வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதுல வந்து நம்ம வரகரிசி சேர்த்துறலாம் தண்ணி வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிரக்கூடாது அப்புறம் தண்ணி வந்து வத்த ஆரம்பிச்சிரும் அதனால தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கவும் நம்ம வந்து ஊற வச்சிருக்கிற அரிசியை வந்து சேர்த்துறணும் இப்போ இத நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் நான் நல்லா கொதிக்க வெச்சுக்கோங்க இது வந்து மிதமான தீயில இருக்கட்டும் இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதுல உள்ள தண்ணி வந்து ஓரளவு கொஞ்சம் நல்லா வத்தட்டும் இப்போ பாருங்க தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லா வத்திருச்சு வரகரிசி மட்டும் மேல தெரியற மாதிரி இருக்குல இந்த அளவுக்கு நம்ம வந்து வத்த வச்சு எடுத்துக்கிடணும் அது வரைக்கும் மிதமான தீயிலே இருக்கட்டும் இப்போ இத வந்து நம்ம மூடி வெச்சிட்டு சிம்ல போட்டுறணும் இதுக்கு மேலயே நீங்க வந்து மிதமான தீயிலே வெச்சிட்டு இருந்தீங்கனா அடியில வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ இத வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லயே வெச்சிருங்க இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நீங்க வந்து வெச்சிரலாம் உடனே தரக்க வேணாம் இப்போ பாருங்க வரகரிசி நல்லா வெந்துருச்சு இப்போ பார்க்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆனா கொஞ்சம் ஆறனதோ நமக்கு நல்லா உதிரி உதிரியா வந்துரும் பாருங்க இப்போ நல்லா உதிரி உதிரியா வந்துருச்சு இது வந்து நம்ம நார்மலா அரிசி சாதத்துல சாம்பார் ரசம் எல்லாமே ஊத்தி சாப்பிடுவோம்ல அதே மாதிரி இதலயும் ஊத்தி சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும் ஏனா இது ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும் நீங்க சாப்பிட சாப்பிட இதுவே உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிரும் சிறுதானியத்தில் வெரைட்டி ரைஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதே மாதிரியே நம்ம சாதத்தை வந்து பொங்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி சிறுதானியத்தை வந்து சமைச்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மைதா இல்லாத சீனி இல்லாத ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னோடய ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ